உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளும் நெக்ஸ்ட் டே 360 சார்பாக மாதவனின் அன்பு வணக்கங்கள். நம்ம உடல் நலம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு இயற்கை முறையில என்ன தேர்வு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல இந்த கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்த்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், எனக்கு முகம் தெரியாத ஒரு நபர், அவருக்கு எப்படி கியூர் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் மூலமா சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு, ரொம்பவே சிம்பிளான மெத்தடா இருந்துச்சு. அஞ்சு இடத்துல இருந்த கட்டி வந்து அவருக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த விஷயத்த நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறேன். அவரோட நேம் வந்து மூர்த்தி. இவருக்கு ஐந்து இடங்கள்ல அந்த கொழுப்பு கட்டி வந்து இருந்திருக்கு. சோ ரொம்ப அவஸ்தைக்குள்ளா இருந்திருக்காரு. சோ அவருக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டிக்கு தெரிஞ்சதை அவருக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அவரு நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காரு. நான் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன் இந்த விஷயத்த. ராமக்கட்டி தெரியும் இல்லையா? சோ ராமக்கட்டி ஒரு நீளமா சாப்பிஸ் மாதிரி இருக்கும். சோ வேற வேற சைஸ்ல வந்து கிடைக்கும். சோ தெரியாத நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல விசாரிச்சுக்கோங்க, கடையில விசாரிச்சு ராமக்கட்டி வந்து வாங்கிக்கோங்க. எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பளம் சார லைட்டா புளிஞ்சுக்கோங்க. ராமக்கட்டி அதுல அப்படியே கையில வச்சு தேய்ங்க, ஒரு சாறு கிடைக்கும். ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு சாறு கிடைக்கும். அத வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொழுப்ப கட்டி எங்க இருக்கும், சோ உடம்புல எங்க இருந்தாலும் சரி அந்த கொழுப்ப கட்டி மேல தடவிருங்க. எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு படுக்க போகும்போது அந்த கொழுப்பு கட்டி மேல இதை தடவிட்டு படுத்துருங்க. காலையில எந்திரிச்சு இதை வாஷ் பண்ணுங்க. என்ன சொல்லிருக்காரு இவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூணு நாள்லயே, சோ மூணு நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாள்ல இந்த கட்டி இருக்கிற சைஸ்ல இருந்து ரிடியூஸ் ஆயிட்டே வர்றது, அதாவது கம்மி ஆயிட்டே வர்றதை உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உச்சபட்சமா ஒரு மனுஷனுக்கு ஒரு 30 நாளைக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய கட்டியா இருந்தாலும் கம்ப்ளீட்டா வந்து கரைஞ்சு கியூர் ஆயிரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. சோ அவரு நம்ம சேனல்ல போட்டிருக்க ஆல்ரெடி போட்ட ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு சோ அவருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அவர் ஷேர் பண்ணிருக்க இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, ஈஸியான மெத்தடாவும் இருந்துச்சு, இதனால சைட் எஃபெக்ட் இல்லாதவும் இருந்துச்சு. சோ அதனால இந்த மெத்தடை நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். சோ மூர்த்தி சொன்ன இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது போக ரெண்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொழுப்பு கட்டி கரைகிறதுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதுல இருக்க மெத்தட்ஸையும் பாத்துக்கங்க. சோ அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆச்சு, நீங்க எவ்வளவு கியூர் ஆயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச புது மருத்துவ குறிப்புகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு nextday360@gmail.com மூலமா வந்து நீங்க வந்து தெரிவிக்கலாம். உங்களை நான் கான்டாக்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோவா நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் பயனடைகிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.